நடிக்க சிறந்தர் சுந்தரி இந்த ரெண்டு பாட்டும் அவர் யாருங்கிறத காட்டிடுச்சு. சார் மியூசிக் டைரக்டர் சார், உண்மையிலே அந்த ரெண்டு பாட்டும் வந்து இந்த வருஷத்துல எல்லாருமே வாய் திறந்து பாடுறாங்க. மெலடி ரசிகர்கள் வந்து அந்த புல்புல்தார சாங்க பாடுவாங்க, 6-8 ரசிகர்கள் வந்து அந்த செக்க சுந்தரி பாடுவாங்க. நான் சொல்றது நடக்கும், நம்புங்க, உங்களுக்கு இனிமேல் வாழ்க்கையில சந்தோஷம் தான். அப்புறம் நட்டி சார், நட்டி சார் நானும் வந்து மிளகா படத்துல நான் டைரக்டரும் ஒரு ஹீரோவும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒர்க் பண்ணோம். அந்த நட்பு வந்து எங்க என்னுடைய வீடும் அவருடைய ஆபீஸும் ஒரே தெரு, நாங்கள் வந்து வாரத்துக்கு வந்து மீட் பண்ணிக்குவோம், ஹாய் சொல்லிக்குவோம். ஆனால் இந்த 10 வருஷத்துல நானும் சினிமாவா சேர்ந்து நடிக்கவே இல்லை. அவர் மிளகா பண்ணும்போது டைரக்டராக டீல் பண்ணேன், நானும் ஒரு நடிக்கிற அவரும் நடிக்கிற போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு சின்ன ஒரு டவுட்டோட போகும்போது, அன்னைக்கு எப்படி இருந்தாதோ அந்த எளிமை அப்படியே குருமூர்த்தினே இருந்தது. என்ன எனக்கு பெரிய விஷயம்னா, அந்த ஒவ்வொரு சீனையும் நாங்கள் வந்து அழகாக பேசி லாபமாக பண்ணும்போது நமக்கு பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு பிடிச்ச ஹீரோ பக்கத்தில் இருந்தால் சீன் எப்படி அழகாக வரும் அப்படிங்கிறது இந்த குருமூர்த்தி படம் வந்து ஒரு பெரிய உதாரணம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் ஸ்பேஸ் கொடுத்தாரு, ஜி இதை நீங்கள் பேசினா ஜி கரெக்டாக இருக்கும், நான் அமைதியாக இருக்கிறேன் அப்படிம்பார். நான் இல்லை ஜி இந்த டைலாக் பேசுங்க ஜி, இல்லை ஜி நீங்கள் பேசுங்க ஜிம்பார். அந்த ஸ்பேஸ், இதை டைலாக் இவர் பேசினா ஒரு கொட்டம், இதை நான் பேசினா ஒரு கொட்டம், இதை மனபலானம் பேசினா ஒரு கொட்டம், அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அவரும் சினிமாவில் தொடர்ந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருந்து இவ்வளோ தூரம் வந்ததுனால தான் வந்திருக்கு அந்த எளிமை. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து எவ்வளோ பேச போகிறான்னு தெரியல, அது மட்டும் எனக்கு வருத்தம். வந்து வாழ்த்துட்டு ஆரம்பிச்சுலேயே கிளம்பிடுவார். இன்னைக்கு கொஞ்சம் நீண்ட கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்பட்றேன், ஏன்னா உங்களுடைய அன்பு, உங்களுடைய வளர்ச்சி, நீங்கள் மற்றவங்க செய்கிற ஹெல்ப் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, அதை மற்றவங்க சொல்லவும் மாட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் சினிமாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லணும் சார். ஏன்னா வந்து சினிமாவில் மிக ஒரு ஆழமான காதலர், ஆனால் மேடையில் பேசும்போது அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துன்னு செய்கிறார். உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணும்போது மற்ற போட்டோகிராஃபர்ஸுக்கு, மற்ற இயக்குனருக்குலாம் ஒரு மற்ற இயக்குனர் ஒரு பெரிய பலம் வரும்னு நான் நம்புகிறேன். அடிச்சு அதெல்லாம் கொஞ்சம் பேசணும். அப்புறம் இங்கே வந்துருக்கிற இங்கே சஞ்சனா சிங்கும் அஸ்மிதாவும் வந்து ஸ்டேஜில் பேசினாங்க, இந்த கருத்தை நான் வந்து ராஜன் சாருக்கு வைக்கிறேன். ராஜன் சார், எந்த ஹீரோனு வர்றதே இல்லை ஆடியோ ஃபங்க்ஷன், வழக்கமாக நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, ஒன்றுக்கு ரெண்டு ஹீரோயின் ஒரே ஸ்டேஜில் பேசியிருக்காங்க. இதில் என்னென்னா ஹீரோயினும் ஹீரோயினையும் பக்கத்தில் சேர்க்கவே முடியாது சினிமாவில், பெரிய பொறாமை பிடிச்சவங்க. ஷூட்டிங்ல அந்த சேர்ல அவங்க உட்காந்துருப்பாங்க, இந்த சேர்ல உட்காந்துருப்பாங்க, ரெண்டு பேரும் கூட்டி ஷார்ட் எடுத்து டைரக்டருக்கு நெஞ்சு வலி வந்துடும் அப்படிங்கிற காலகட்டத்தில் ரெண்டு பேர் வந்து ஒரே மேடையில் ஒரு மைக்ல ரெண்டு வாய் பேசியிருக்கு, இதை விட ஒற்றுமை நீங்க பார்க்க முடியுமா? நாங்க சும்மா சின்ன சண்டை போட நம்ம பெருசாக்கி போது இல்லை எழுதி ரெண்டு பேரும் எதிராகிக்கிறோம் அப்படி இல்லை. உண்மையிலே ரொம்ப அந்த ஃப்ரேமே ரொம்ப அழகா இருந்துச்சு, ஒரு ஆரோக்கியமா இருந்துச்சு. இது மாதிரி எல்லாரும் இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். அப்புறம் இந்த இடத்துக்கு வந்து எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க தலைவர், வெற்றியின் தலைவர், எங்கள் அன்பான ஆர் கே செல்வம் சார் வந்திருக்காங்க. வராம போயிருவாரோன்னு டென்ஷன்ல இருந்தேன், நல்லவேளை அன்பை வெளிப்படுத்தியதுக்கு மிக்க நன்றி சார். அதே மாதிரி எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் பொருளாளர் அன்பு சகோதரர் பேரவை சார் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. என்னன்னா இவங்கெல்லாம் வந்து பெரிய படம் சின்ன படம்னு பார்க்காம எல்லா படத்துக்கும் தங்களுடைய பங்களிப்பு வரும்னு சொல்லிட்டு தங்களுடைய பொண்ணான உண்மையிலேயே அவங்களெல்லாம் வந்து இப்போ பாருங்க, அவங்க மனைவி வந்து மினிஸ்டராக இருக்காங்க ஆந்திராவில். ஒரு மினிஸ்டரோட ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும், கண்ணுங்கருத்தமாக அங்கே தானே இருக்கணும். பார்த்தீங்கன்னா கண்ணுங்கருத்தமாக இந்த தொழிலாளர்களை வாழ வைக்கிறது தான் என்னுடைய நோக்கம்னு சொல்லிட்டு இங்கே தான் இருக்கேன். நான் வாய் தொடர்ந்து கேட்டேன், என்ன சார் மினிஸ்டர் அவ்வளோ பெரிய போஸ்ட் கிடைத்துக்கு மேடத்துக்கு என்ன சார் இங்கே இருக்கீங்க, அதை பார்த்து நான் விடுறேன். அவ்வளோதான் சிம்பிளாக தான் பதில். ஸோ இவ்வளோ ஒரு அருமையான தலைவனை பெற்றது நான் உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன் நம்மளாம். அதேமாதிரி பொருளாளர், எங்களுடைய பொருளாளர் வந்து பேரரசர் சார், அவர் எவ்வளோ மாசுபடலாம் பண்ணியிருக்காரு, ஆனால் எந்த பேச்சிலுமே மாசாக பேசுவார், ஆனால் மாசை தன்னை காட்டிக்க மாட்டார். அந்த எளிமையை ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்புறம் ராம்கி சார், நம்ம விட்டானே நினைக்கிறாரில்ல, விட மாட்டாங்கல்ல. ராம்கி சார் வந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த காலத்தில் ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக இருந்தவர். அவர் செந்தூரப்பூவிலேருந்து நீங்கள் எந்த படம் பார்த்தாலும் இணைந்தைகள் எல்லா படத்துலையும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக இருந்தவர். அவர் நம்ம கூட நடிக்க போறாரு எப்படி இருப்பாருன்னு தெரியலன்னு பார்த்தா ஒரே காரணம்ல ரெண்டு பேரும் உட்காந்து கேட்க போட்டோம். அந்த அளவுக்கு ஒரு நட்போட இருக்கிற ஒரு நல்ல மனிதர். அது வந்து நாங்கள் நடிக்கிற சீன்லயும் இருந்துச்சு, அவருடைய எளிமை, அவருடைய பண்புலாம் நான் இன்னும் எக்ஸ்ட்ரா கத்துக்கணுங்கிற அளவுக்கு என்ன தோணுச்சு. அப்புறம் வேற விட்டு போயிட்டேன்னா பிரஜன் சார், நீங்க வளர்ந்து வரும் ஹீரோ. அப்புறம் இன்னொரு ஹீரோ ஸ்ரீராம் சார், வழக்கமா எனக்கு பேச வராதுங்க மேடையில் சொல்லிட்டு உட்கார்ற ஹீரோக்கள் மத்தியில் ரொம்ப தெளிவா பேசுறீங்க, ரொம்ப அழகா பண்பா பேசுறீங்க. உங்களுக்கு இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ராதிகா மேடம், எங்களை தான் ஆட்டி வைக்க மாட்டீங்க, அது என்னமோ தெரில, அது என்னமோ தெரியல. ஆடியோ ஃபங்க்ஷன் வராதவங்களாம் சாங் கொடுக்குறீங்க, எல்லா ஆடியோ ஃபங்க்ஷன் வர்ற எங்களுக்கு சாங் கொடுக்க மாட்டீங்க, சும்மா சொன்னேன். அப்புறம் என்னுடைய ஃபாசில் எடிட்டர், எடிட்டர் ஃபாசில் வந்து மிளகா படத்தில் அஸ்டன் எடிட்டர். அன்னைக்கு நான் சொன்னேன்
வாசியில் உங்களுக்கு இருக்க டேலண்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல படமாக நீங்கள் பிடிங்க, சின்ன சின்ன படம் பண்ணீங்கன்னு தெரிய மாட்டீங்க வெளியில் அப்படின்னு சொல்லும்போது, இந்த படம் வந்து அவர் எடிட்டிங் ப்ரூவ் பண்ணும், கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணும். ஏன்னா இந்த படம் வந்து ஒன் டேவில் நடக்கிற ஒரு படம். ஒன் டேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம், அந்த டைம் டியூரேஷன் கரெக்டாக இருக்கணும், காஸ்ட்யூம் செக்கிங்கு, கண்டினியூட்டி எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஏதாவது தப்புறதுன்னு எடிட்டு தான் அந்த ஃப்ரேம் திருப்பி போட்டு ஜாயின் பண்ணுவார். இந்த படத்தில் எங்கெல்லாம் சிறு சிறு தவறு இருந்தோ அந்த தவறுலாம் அழகாக சரி பண்ணியிருக்காரு. இதில் என்ன ஸ்பெஷல்னா, ஒரு கேமராமேன் டைரக்டரானா அந்த லொக்கேஷன் தேடுற விஷயம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 1.5 மாதம் தேடினார் லொக்கேஷன். ப்ரொடியூசர்லாம் வந்து இங்கேருந்து செங்கல்பட்டுக்கு போய் ஒத்துக்க மாட்டாங்க, டபுள் கால் சீட் ஆயிரும் அப்படின்னு. இவர் ஊட்டி போய், ஊட்டியிலேருந்து ரொம்ப தூரம் கேரளா பார்டர், அதாவது தேவாலா, அட்டி எஸ்டேட்டு, பந்தலூர் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை தமிழ் திரையுலகம் காணாத ஒரு லொக்கேஷனை வந்து இந்த படத்தில் ஃபுல்லாக காட்டியிருக்காங்க. அது படம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.